தமாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கிரிக் டாக். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தான். நேற்று மேட்ச் ஷார்ஜாவில் நடந்துச்சு. நேற்று மேட்ச்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ரொம்பவே க்ளோஸாக வந்து ஜெயிச்சாங்கன்னு தான் சொல்லணும். டாஸ் ஜெயிச்ச கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஓப்பனிங்காக ஷேகர் தவானும் ஸ்டீவன் ஸ்மித்தும் களமிறங்கினாங்க. ஷேகர் தவான் நல்லாவே ஸ்ட்ராங்காக விளையாண்டுட்டு இருந்தார். ஸ்டீவன் ஸ்மித் இன்னொரு பக்கம் ஸ்லோவாக விளையாண்டுட்டு இருந்தார் தான் சொல்லணும். 24 ரன்ல ஷேகர் தவான் அவுட் ஆக பவர் பிளேயோட எண்டில் டெல்லி கேபிட்டல்ஸ் 39 ரனுக்கு ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க. பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஓவரிலே ஸ்ரேயா சேர் ஒரு ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பேண்ட்டும் ஸ்டீவன் ஸ்மித்தும் ஸ்லோவான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வேகமாக அடிக்காமல் கிரவுண்ட் ஷாட்ஸாகவே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மிடில் ஓவர்ஸில் ரொம்பவே ஸ்லோவாக ஆடிட்டு இருந்த ஸ்டீவன் ஸ்மித் 39 ரனில் அவுட் ஆக அவரை தொடர்ந்து ஹிட்மேயர் 4 ரன்லையும் அக்ஷய் பட்டேல் 0 ரன்ஸ்லையும் லலித் யாதவ் 0 ரன்ஸ்லையும் அவுட் ஆனாங்க. மிடில் ஓவர்ஸில் ரொம்பவே தடமான டெல்லி கேபிட்டல்ஸ் 16th ஓவர் முடிவில் 98 ரன்ஸுக்கு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. கடைசி 4 ஓவர்லையும் பிக்கர் ஷாட்ஸ் எதுவும் அடிக்க முடியாமல் ரிஷாப் பண்ட் 39 ரன்லையும் அஸ்வின் 9 ரன்லையும் அவேஷ்கான் 5 ரன்லையும் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. 4 ஓவரில் வெறும் 29 ரன்கள் மட்டுமே எடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் 127 ரனுக்கு 9 விக்கெட் இழந்திருந்தாங்க. 128 ரன் டார்கெட்டோட களமிறங்கின கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட பேட்ஸ்மேன் சுப்மன் கில்லும் வெங்கடேஷ் ஐயரும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் நல்லா ஆரம்பித்தாலும் வெங்கடேஷ் ஐயர் 14 ரன்லையும் அவரை தொடர்ந்து ராகுல் திருப்பதி 9 ரன்லையும் அவுட் ஆனாங்க. பவர் பிளேயோட எண்டில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 44 ரனுக்கு 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கொஞ்சம் தரமா இருந்தாங்க. சுப்மன் கில்லும் நிதிஷ் ரானும் ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சுப்மன் கில் 30 ரன்லையும் இயான் மார்கன் 0 ரன்ஸ்லையும் தினேஷ் கார்த்திக் 12 ரன்லையும் வரிசையாக அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. மிடில் ஓவர்ஸில் ரொம்பவே தடுமாட்டி இருந்த கேகேஆருக்கு பலம் கொடுக்குற வகையில் சுனில் நரேன் 10 பாலுக்கு 21 ரன் அடித்தார். அவர் 21 ரன் அடிக்கல அப்படின்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தோத்துருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 16 ஓவர் முடிவில் 119 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சுனில் நரேன் 29 ரன்லையும் டிம் சவுதி 3 ரன்லையும் அவுட் ஆனாலும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 19th ஓவர்லேயே மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. நிதிஷ் ராணா நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ண தவறு என்ன அப்படின்னா பேட்டிங்கில் ரொம்பவே ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தது தான். ஸ்டீவன் ஸ்மித் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடி இருந்திருக்கலாம். அவர் ரொம்பவே ஸ்லோவாக ஆடி ஸ்டெடியாக நின்றுருந்தாலும் ரன்கள் பெருசாக ஸ்கோர் பண்ண தான் சொல்லணும். பால்ஸ் நிறையா வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்ஸ்மென்ஸ் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பொறுமையாக நின்றுருந்தாங்க அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் பால்ஸ் நிறையா வேஸ்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் வந்தவங்க பால்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவசரப்பட்டதுனாலே சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் நார்ஜ் நல்லாவே ஒரு ஃபார்மில் இருந்தார். அதே மாதிரி அவேஷ்கரும் நல்ல ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பவுலிங் கொடுத்துருந்துருக்கலாம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பவுலிங்கில் எந்த தவறுமே பண்ணதான் சொல்லணும். நல்லாவே கண்டெயின் பண்ணாங்க, அதே சமயத்தில் விக்கெட்டும் எடுத்தாங்க. பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் மட்டும் இயான் மார்கன் எப்போதுமே சொதப்பிக்கிட்டே இருக்கார். அவர் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகவே தான் ஆகணும். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் நேற்று மேட்ச்சில் ஜெயிச்சு 4th ஸ்பாட்லையும் டெல்லி 2nd ஸ்பாட்லையும் மெயின்டைன் ஆகிறாங்க. இதே மாதிரி இன்னொரு மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் கிரிக் டாக்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.